ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் 9ஆம் வகுப்பில் இயல் 5 இருக்கிற பகுதிகளை பார்க்கலாம். முதல்ல உரைநடை, கல்வியில் சிறந்த பெண்கள், சங்ககால பெண்பாட்புலவர்கள் சிலர், ஔவையார், ஒக்கூர் மாசாத்தியார், ஆதிமந்தியார், வெண்ணெய் குயத்தியார், பொன்முடியார், அள்ளூர் நன்முல்லையார், நக்கண்ணையார், காக்கைப்பாடினியார், வெள்ளி வீதியார், காவட்பெண்டு, நப்பசலையார். பெண்மை புரட்சி. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர், இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் யாருன்னா நம்மளுடைய முத்துலட்சுமி. சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர், சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி, தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம், இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் திட்டம், சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவற்றை நிறைவேற காரணமாக இருந்தவர். 1930 அடையாற்றில் ஔவை இல்லம், 1952 புற்றுநோய் மருத்துவமனை ஆகியவற்றை நிறுவியவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. இவர் வந்து முதல் பெண் மருத்துவர். உங்களை பற்றி நமக்கு அடிக்கடி க்வெஸ்சன்ஸ் நிறைய கேட்டுட்ருக்காங்க. இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர், சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி, இதெல்லாமே இவருடைய சிறப்பு. அது இல்லாமல் தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம், இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம் இவை வந்து நிறைவேற காரணமாக இருந்தவர். அடையாற்றில் 1930 ஔவை இல்லம், 1952 புற்றுநோய் மருத்துவமனை ஆகியவற்றை நிறுவியவர். அடுத்தது பண்டித ரமாபாய். பெண்மை உயர்வு. இவர் சமூக தன்னார்வலர், தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதராகியவர், பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர். பெண்மையின் துணிவு. மூவலூர் ராமாமிருதம் அம்மையார், 1883 1962 வரை. தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி, எழுத்தாளர், திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர், தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர். தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை இவரது பெயரில் வழங்கி வருகிறது. மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் அவருடைய பெயரில் தான் இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை திட்டம் வழங்கி வருது. பெண்மையின் சிறப்பு. ஐடா சோஃபியா ஸ்கட்டர், பெண்கள் மருத்துவராவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் தமிழகத்துக்கு வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர். சோஃபியா வந்து வேலூரில் இலவச மருத்துவம் பண்ணாங்க. பெண்மை அறிவு. சாவித்ரிபாய் பூலே, 1831 முதல் 1897 வரை. 1848 பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர். இவரே நாட்டின் முதல் பெண் ஆசிரியர். சாவித்ரி, நம்ம ஞாபகம், சத்யவான் சாவித்ரி, அவங்க வந்து யமன்கிட்டயே வரம் வாங்கி அவங்க ஹஸ்பண்டை காப்பாற்றினாங்க. அது முதல்ல சொல்கிற கதை. அப்போ முதல் பெண் ஆசிரியர் அப்படின்னா சாவித்ரி பாய் பூலே. பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்டக் களத்தில் இயங்கிய போது மலாலாவின் வயது 12. பெண் கல்வி ஊக்குவிப்பு திட்டங்கள் ஈவேரா. நாகம்மை இலவச கல்வி திட்டம் பட்ட மேற்படிப்புக்கு உரியது. சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம்,
கல்வி, திருமண உதவித்தொகை ஆகியவற்றுடன் தொடர்புடையது. எந்தெந்த திட்டங்கள் எதோட தொடர்புடையது? நாகம்மை இலவச கல்வி திட்டம் பட்ட மேற்பரிப்புக்கு உரியது. சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் கல்வி, திருமண உதவித்தொகை ஆகியவற்றுடன் தொடர்புடையது. தனித்தமிழ் சிறந்த நீலாம்பிகை அம்மையார் 1903-1943 வரை மறைமலை அடிகளின் மகள் ஆவார். தந்தையை போலவே தனித்தமிழ் பற்றுடையவர். இவரது தமிழ் கட்டுரை தனித்தமிழ் கட்டுரை வடசொல், தமிழ் அகரவரிசை, முப்பெண்மணிகள் வரலாறு, பட்டணத்தார் விரும்பிய மூவர் ஆகிய நூல்கள் தனித்தமிழில் எழுத விரும்புவோருக்கு மிகவும் பயனுள்ளதாக விளங்குகின்றன. இந்த நீலாம்பிகை அம்மையார் வந்து மறைமலை அடிகளாருடைய மகள். இவர் தந்தையைப் போலவே தனித்தமிழ் பற்றுடையவர். இவருடைய கட்டுரைகள்னு பார்த்தோம்னா தனித்தமிழ் கட்டுரை வடசொல், தமிழ் அகரவரிசை, முப்பெண்மணிகள் வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர், இதெல்லாமே இவருடைய நூல்கள். கோத்தாரி கல்விக்குழு 1964 கோத்தாரி கல்விக்குழு தன் பரிந்துரையில் அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்தியது. சாரதா திட்டம் 1964. நம்ம இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் அந்த சிவகார்த்தியனும் சூரியும் தோத்தாத்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க ஜோசியம் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு பாருங்கள் உங்களை 4 எல்லாருமே வியந்து பார்ப்பாங்க, 6 இருக்கிற 4 வியந்து பார்ப்பாங்க அப்படி சொல்லுவாங்க. அப்படி ஞாபகம் வச்சிட்டோம்னா தோத்தாத்ரி கல்விக்குழு வந்து 1964. பெண் முன்னேற்றத்திற்கான சாரதா சட்டம். பெண் முன்னேற்றத்திற்கான தடைக்கல்லாய் இருப்பது குழந்தை திருமணமே. அதை தடுக்கவே 1929 சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதாவது குழந்தை திருமணம் அதை தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் சாரதா சட்டம். சாரதாவை வந்து குழந்தையிலேயே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க வந்து அது முடியாதுன்னு சொல்லி குழந்தை திருமண சட்டத்தை 1929 கொண்டு வந்துட்டாங்க. ஈதா ராஜேஸ்வரி அம்மையார் 1906-1955 தமிழ் இலக்கியம், அறிவியல் ஆகிய துறைகளிலும் சிறந்து விளங்கியவர். திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்யம் போன்ற நூல்களில் அறிவியல் உண்மைகள் குறித்து சொற்பொழிவு ஆற்றியுள்ளார். ராணி மேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக பணியாற்றினார். ராஜேஸ்வரி அம்மையார் ராஜேஸ்வரி எப்படி இருந்தாங்க, ராணி மாதிரி இருந்தாங்க. ராணி மேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக பணியாற்றினார். சூரியன், பரமாணு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியுள்ளார். அடுத்தது கவிதை பேழை குடும்ப விளக்கு பாரதிதாசன் அவர்கள். புதுமை கருத்துக்களை இயம்பும் வகையில் 20 எழுந்தவையே மறுமலர்ச்சி இலக்கியங்கள். இயற்கையை போற்றுதல், தமிழ் உணர்ச்சி ஊட்டுதல், பகுத்தறிவு பரப்புதல், பொது உடைமை பேசுதல், விடுதலைக்கு தூண்டுதல், பெண் கல்வி பெறுதல் போன்ற பாடப்பொருள்களில் தோன்றிய பல்வேறு இலக்கியங்களில் குறிப்பிடத்தக்க ஒன்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய குடும்ப விளக்கு. இதிலிருந்து லாஸ்ட் இயரில் வந்து 2 கேட்டிருந்தாங்க. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதலில்லை. கல்வி உடைய பெண்கள் திருந்திய கலனி, அங்கே நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிழவோ நான். இந்த பாடல் இருக்கிற சொல்லும் பொருளும் கலர் நிலம் அப்படின்னா பயன்படாத நிலம், பண்படாத நிலம். நவிழல் அப்படின்னா சொல்லல். வானூர்தி செலுத்துதல், வையம் மாக்கடல் முழுவதும் மலத்தல் ஆன எச்செயலும் ஆண் பெண் அனைவர்க்கும் பொதுவே. இன்று நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவு அடைந்து போனதால்
பெண்களுக்கு விடுதலை போனது அன்றோ. இந்த பாடல் இருக்கிற சொல் பொருள் வையம் உலகம் மாக்கடல் அப்படின்னா பெரிய கடல். அடுத்த பாடல், இந்நாளில் பெண்கட்கு எல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்னே போல் ஒரு கையாலும் விடுதலை பூணும் செய்கை இன்னொரு மலர்கையாலும் இயற்றுக. கல்வியிலா மின்னாளை வாழ்வில் என்றும் மின்னால் என்றே உரைப்பேன். இதில் வர சொல்லும் பொருளும் இயற்றுக, செய்க, மின்னாளை மின்னலை போன்றவள், மின்னால் ஒளிரமாட்டாள், அதாவது கல்வி இல்லாத பெண்கள் வந்து எப்போவுமே ஒளிரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பாரதிதாசன். சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பின்றி செய்தலும் பெண்கள் தமக்கே ஆம் என்று கூறல் சரியில்லை. ஆடவர்கள் நமக்கும் அப்பணிகள் ஏற்கும் என்றென்னும் நன்னால் காண்போம் சமைப்பது தாழ்வா இன்பம். அதாவது வீட்டு வேலை வந்து பெண்களுக்கு மட்டுமே உரியது அல்ல, ஆண்களும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் அவர்கள் சொல்லியிருக்காரு. சமைப்பது தாழ்வா இன்பம், சமைக்கின்றார் சமையல் செய்வார். அடுத்த பாடல், உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிராக்கல் அன்றோ, வாழ்வு பணத்தினால் அன்று வில்வாழ் படையினால் காண்பதன்று, தளலினை அடுப்பிலிட்டு தாலியில் சுவையை இட்டே அணித்திருத்த மாட்டார் உள்ளத்து அன்பிட்ட உணவால் வாழ்வோம். இதில் வர சொல்லும் பொருளும் தணல் அப்படின்னா நெருப்பு, தாலி அப்படின்னா சமைக்கும் கலன், அணித்து அப்படின்னா அருகில். அடுத்த பாடல், சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்கவனா கடமை என்றும் சமைத்திடும் தொழிலோ நல்ல தாய்மார்க்கே தக்கது என்றும் தமிழ்த்திருநாடு தன்னில் இருக்குமோர் சட்டந்தனை இமைப்போதில் நீக்க வேண்டில் பெண் கல்வி வேண்டும் யாண்டும். அதாவது சமைப்பது வந்து பெண்களுடைய கடமை, அது அவங்களுடைய தொழில் அப்படின்னு நினைக்காம தன்னை இமைப்பொழுதில் நீக்க வேண்டில் பெண்களுக்கு வந்து கல்வி வேணும் எல்லா இடத்துலையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாரதிதாசன். இதில் இருக்கிற சொல் பொருள் தவிர்க்கவோனா அப்படின்னா தவிர்க்க இயலாத, யாண்டும் அப்படின்னா எப்பொழுதும். இப்போ முதல்லிருந்து எல்லாருடைய பாடலையும் பாடலுடைய பொருள்களை பற்றி பார்க்கலாம். கல்வியறிவு இல்லாத பெண்கள் பண்படாத நிலத்தை போன்றவர்கள், அந்த நிலத்தில் புல் முதலானவை விளையலாம் நல்ல பயிர் விளையாது. அதுபோல் கல்வி அறிவில்லாத பெண்கள் கல்வி அறிவுள்ள அறிவில்லாத பெண்கள் வாயிலாக அறிவுடைய மக்கள் உருவாக மாட்டார்கள். கல்வியை கற்ற பெண்கள் பண்பட்ட நன்சை நிலத்தினை போன்றவர்கள், அவர்கள் மூலம் சிறந்த அறிவுடைய மக்கள் உருவாகின்றனர் என்பதை நாம் சொல்லவும் வேண்டுமோ. அடுத்த பாடலுடைய பொருள், வானூர்தியை செலுத்துதல் உலகையும் கடலையும் அளத்தல் போன்ற எந்த செயலும் ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவானவை. இன்று உலகமே ஆண்களின் கட்டுப்பாட்டில் நலிந்து போனதால் தான் பெண்களுக்கு விடுதலை பறி போனது. இது இரண்டாம் பாடலுடைய பொருள். அடுத்த பாடல், இன்று பெண்களுக்கென உள்ள வேலைகளையும் அவர்களின் விடுதலைக்கான செயலையும் பெண்களே செய்தல் வேண்டும். மின்னல் போல் ஒளிரும் இயல்புடையவள் பெண், ஆனால் கல்வியறிவு இல்லாத பெண் தன் வாழ்வில் என்றும் ஒளிரமாட்டாள், அதாவது மின்னாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். அடுத்த பாடலுடைய பொருள், சமைப்பது வீட்டு வேலைகளை சலிப்பில்லாமல் செய்வது போன்றவை பெண்களுக்கே உரியவை என்று கூறுவது பொருத்தமற்றது. அவை நமக்கும் உரியவை என்று ஆண்கள் ஏற்றுக்கொள்ளும் எண்ணம் வர வேண்டும். அந்த நெந்நாளை காண்போம் சமைப்பது தாழ்வென எண்ணலாமா? சமைப்பவர் உணவை மட்டும் சமைப்பதில்லை, அதற்கு மேலாக இன்பத்தையும் படைக்கின்றனர். அடுத்த பாடலுடைய பொருள், உணவை சமைத்து தருவது என்பது உயிரை உருவாக்குவது போன்றதாகும். வாழ்க்கை என்பது பொருட்செல்வத்தாலோ வீரத்தாலோ அமைவதன்று. அடுப்பில் நெருப்பு மூட்டி சமைக்கும் களத்தில் சுவையை இட்டு
அருகில் இருந்து உள்ளத்து அன்போடு உணவு பரிமாறுதலின் வாழ்வு நலம் பெறும். அடுத்த பாடலுடைய பொருள், சமைக்கும் பணி பெண்களுக்கு தவிர்க்க முடியாத கடமை எனவும் அப்பணி நல்ல தாய்மார்களுக்கு உரியது எனவும் தமிழ் திருநாட்டில் இருக்கின்ற வழக்கத்தினை கண்ணிமைக்கும் நேரத்தில் நீக்க வேண்டுமாயின் பெண்களுக்கு எப்போதும் கல்வி வேண்டும். நூல் குறிப்பு, குடும்ப விளக்கு குடும்ப உறவுகள் எனும் நூலால் பிணைந்துள்ளதை உறுத்துகிறது. கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் என்பதை காட்டுகிறது. குடும்பம் தொடங்கி உலகினை பேணுதல் வரை தன் பணிகளை சிறப்பாக செய்யும் பெண்ணுக்கு கல்வி முதன்மையானது இன்றியமையாததும் ஆகும். இந்நூல் 5 பகுதிகளான இந்நூல் 5 பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது. 2 பகுதியில் விருந்தோம்பல் தலைப்பிலுள்ள தலைவியின் பேச்சில் இடம்பெற்றுள்ள கவிதைகள் பாடப்பகுதியாக உள்ளன. பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். இவர் பாரதியின் கவிதை மீது கொண்ட ஈர்ப்பினால் பாரதிதாசன் என தம் பெயரை மாற்றிக்கொண்டார். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழியக்கம் உள்ளிட்டவை இவரது படைப்புகள். இவர் இயற்றிய கவிதைகள் அனைத்தும் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன. இவரது பிசிராந்தையர் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது. இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்ட் 2 பார்க்கலாம்.